அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள். பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராமர் கோயில் திருக்கல்யாண வைபவம். மணச்சநல்லூரிலிருந்து எதுமலை செல்லும் வழியில் அருகே உள்ள கரியமாணிக்கத்தில் அமைந்துள்ள ராமர் கோயில். இத்திருத்தலம் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆண்டுதோறும் வரும் புரட்டாசி 3வது சனிக்கிழமை அன்று திருக்கல்யாணம் நடைபெறும். திருக்கல்யாணத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இங்கு திருக்கல்யாணம் முடிந்தவுடன் தேங்காய் ஏலம் விடும் நிகழ்ச்சி நடைபெறும். ஏலம்விடும் தேங்காய் ஆரம்ப விலை 101, பிறகு 1000, லட்சங்கள் வரை ஏலம் கேட்கும் பழக்கம் உள்ளது. ஏலத்தில் வாங்கும் தேங்காயை வைத்து வணங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் நினைத்த காரியம் நிறைவேறும். இலங்கையில் யுத்தம் முடிந்து சீதா லக்ஷ்மணன் அனுமனுடன் வர அயோத்திக்கு திரும்பிய ஸ்ரீராமபிரான் வழிபயணத்தில் கரியமாணிக்கத்தில் ஒரு நாள் தங்கி அருள்பாலித்து சென்ற பெரும் புண்ணிய ஸ்தலமாக விளங்கும் பெருமை பெற்ற இவ்வூர் கரியமாணிக்கமாய் ஸ்ரீராமபிரான் எழுந்தருளியதால் இவ்வூர் கரியமாணிக்கம் என்ற பெயர் பெற்றது. கரியமால் இருக்கை என்பது மருவி கரியமாணிக்கம் ஆயிற்று என்னும் பெயர் உளர் இங்குள்ள திருக்கோயிலுள் மூலவராக எழுந்தருளிய ஸ்ரீராமபிரான் வில்லை தரையில் வைத்திருப்பதோடு அம்பையும் தலைகீழாக குத்தி திருக்கின்ற இத்தோற்றம் போர் நிறைவுற்ற பின் மகிழ்ந்திருப்பதன் அடையாளம். வேறெங்கும் காண கிடைக்காத எழில் ஓவியமாய் இத்திருத்தலத்தில் காட்சி தரும் ஸ்ரீராமபிரான் கண்டு வழிபடுவோர் எல்லாரும் நலனும் பெற்று மகிழ்வார் என்பது ஐதீகம். இத்திருக்கோவில் கிராம பொதுமக்கள் மெய்யன்பர்கள் நலாதாரவுடன் ஆண்டுதோறும் சீதாராம திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வருவது சிறப்புக்குரியதாகும் வைஷ்ணவ குருக்கள் தெரிவித்தனர். திருச்சி செய்திகளுக்காக நிருபர் பாலகுமாரன், செய்திகள் வாசிப்பது கீர்த்தனா சௌந்தரராஜன்.